அன்றாட நிகழ்வுகளை அறியவும் இலக்கியம், வரலாறு, பொது அறிவு, அறிவியல் என அறிவார்ந்த படைப்புகளின் தேடுதலுக்கான அறிவு தடக்கம்தான் நூலகம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 10 சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பார்கள். புதுச்சேரி பிராந்தியத்தில் ரோமன் ரோல்ட் அரசு பொது நூலகமும் 54 கிளை நூலகங்களும், காரைக்கால் பிராந்தியத்தின் டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன் அரசு கிளை நூலகமும் 18 கிளை நூலகங்களும் இயங்கி வருகின்றன. இவற்றை தவிர புதுச்சேரி அரசு அருங்காட்சியகம், அரசு ஆவண காப்பகம், பாரதிதாசன் பாரதியார் நினைவகம் ஆகியவற்றிலும் இயங்கும் 4 நூல்கள் என மொத்தம் 85 நூல்கள் உள்ளன. இந்த நூல்களில் பல்வேறு தலைப்புகளில் 1,300,000 அதிகமான நூல்கள் அணிவகுக்கின்றன. இவை அனைத்திற்கும் தலைமையிடமாக ரோமன் ரோல் நூலகம் ஆனது விளங்குகிறது. இந்த நூலகம் 1827 ஆண்டு தொடங்கப்பட்டது. 197 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியமிக்க இந்த நூலகத்தில் தமிழ், பிரெஞ்சு, இந்தி, மலையாளம், தெலுங்கு மொழிகளில் 450,000 மேலான நூல்கள் உள்ளது. இந்த நூலகத்தில் ஒவ்வொரு தலைப்பிலும் தனித்தனியாக நூல்கள் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. இங்கு கல்லூரி மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், போட்டித் தேர்வாளர்கள் என நாள்தோறும் சுமார் 1,000 வாசகர்கள் வந்து படித்து செல்கின்றனர். 51,000 பேர் இந்த நூலகத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர். தங்களது ஆதார் அட்டையை கொண்டு இங்கு உறுப்பினராக சேரலாம். இந்த நூலகத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்கான ஃப்ரெஷ்லி பிரிவு தனியாக உள்ளது. சிறுவர்களுக்கான பாடத்துடன் கூடிய கதை புத்தகங்கள், அறிவியல் விழிப்புணர்வு புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளன. சிறுவர் பிரிவில் மட்டும் 10,000 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இங்கு இளநிலை எழுத்தர் முதல் ஐஏஎஸ் தேர்வு வரை பயிற்சி பெற தேவையான புத்தகங்கள் உள்ளன. நாள்தோறும் 200 மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு வந்து பயிற்சி பெற்று வருகின்றனர். இங்கு அமர்ந்து குழுவாக படித்தவர்களில் பலர் இளநிலை, முதுநிலை எழுத்து தேர்விலும் காவலர் எழுத்து தேர்விலும் வெற்றி பெற்று அரசு பணிக்கு சென்றுள்ளனர். இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட இந்த நூலகம் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நெருங்குகிறது.